அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸில் இருந்துட்டு முக்கியமான ஹின்ஸ் பார்க்க போகிறோம், முக்கியமான ஃபார்முலா பார்க்க போகிறோம். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் அப்படியே எக்ஸாமில் கேட்கலாம். அதனால் இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக பாருங்கள். இதில் இந்த மெட்டலோசின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா கேட்டலிஸ்ட் இருக்குது, கேட்டலிஸ்டோட ஃபார்முலா, அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், அதுக்கப்புறமா அந்த க்வெஸ்சன் ஆன்சர், அந்த இஎன் ரூல் கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மெட்டலோசின். இப்போ மெட்டலோசின்னா என்ன? சாண்ட்விச் காம்பவுண்ட். ஒரு மெட்டல் இருக்கும், இப்போ அதுக்கு மேலே ஒரு ஃபைவ் மெம்பர் ரிங் இருக்கும், அதுக்கு நேர் கீழே ஒரு ஃபைவ் மெம்பர் ரிங் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம மெட்டலோசின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபெரோசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயன் இருக்கும். ஓகே, அயன். அப்போ அயனுக்கு மேலே ஒரு ஃபைவ் மெம்பர் ரிங்கு, கீழே ஒரு ஃபைவ் மெம்பர் ரிங்கு. இப்போ இந்த ஃபெரோசின் வந்துட்டு 18 எலக்ட்ரான் ரூல் உபயோக பண்ணுதா அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளாக கேட்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அயனுக்கு எவ்வளோ வரும்? அயனுக்கு வந்துட்டு 3d6 4s2, அப்போ 8 இருக்குது. ஓகே, 8 ப்ளஸ் இங்கே ஒரு 5 எலக்ட்ரான், இங்கே ஒரு 5 எலக்ட்ரான், அப்போ டோட்டலி 10. அப்போ 8 + 10 = 18 எலக்ட்ரான். அப்போ இது வந்து 18 எலக்ட்ரான் ரூல் உபயோக பண்ணுது. இப்போ இதே போல் கோபால்ட் ஹவுசின். அப்போ கோபால்ட்டுக்கு என்ன வரும்? இப்போ அயன் கோபால்ட், கோபால்ட்டுக்கு வந்து அப்போ 3d7 4s2, அப்போ இருக்க 9, அதே போல் 10 9 + 10 19 எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ இது 18 எலக்ட்ரான் ரூல் உபயோக பண்ணுதா? இல்லை. ஓகே, அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம், உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். அப்போ நிறைய மெட்டலோசின் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஃபெரோசின் கொடுத்துடலாம், இந்த கோபால்டோசின் கொடுத்துடலாம், மேங்கனோசின் கொடுத்துடலாம், அதுக்கு அடுத்தபடியாக இந்த வெனடோசின் கொடுத்துடலாம். அப்போ இதில் 4 கொடுத்தாச்சுன்னா இதுக்கு வந்துட்டு ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா கோபால்டோசின். இப்போ இங்கே தான் என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே தான் என்ன ஆகும்? ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகி இந்த 18 எலக்ட்ரான் வந்துச்சுன்னா ஸ்டேபிள். ஓகே, அப்போ அது வர்றதுக்காக ஈஸியாக என்ன செய்யும் இது? இந்த கோபால்டோசினில் ஆக்சிடேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ இதை எடுத்துக்கிடுங்க, மேங்கனோசின். மேங்கனோசினில் ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, 18 எலக்ட்ரான் ரூல் உபயோக பண்ணுறதுக்கு இந்த ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்கும்? ரிடக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக என்ன செஞ்சுக்கிட்டோம்? வாங்கிக்கிட்டோம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெனடோசின். வெனடோசினுக்கு பாருங்கள் 15 எலக்ட்ரான் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக குரோமோசின். குரோமோசினுக்கு பார்த்தீங்கன்னா 16 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வரும்? குரோமோசினுக்கு 3d4 4s2, அப்போ 4 + 2 = 6, இங்கே 6 + 10 = 16 எலக்ட்ரான். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிக்கலோசின். நிக்கலோசினுக்கு பாருங்கள் 20 எலக்ட்ரான்ஸ். அப்போ நிக்கலுக்கு என்ன வரும்? அந்த 3d8 4s2, அப்போ 10 வந்துடும். 10 + 10 = 20 எலக்ட்ரான். அப்போ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வில்கின்சன் கேட்லிஸ்ட். வில்கின்சன் கேட்லிஸ்ட் என்ன? ரோடியம் குளோரைட் ட்ரைஃபினைல் பாஸ்பைன். அப்போ இதோட யூஸ் என்ன? ஹைட்ரஜனேஷன். ஓகே, அப்போ இந்த அல்கின்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா ஹைட்ரஜனேஷன் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் வில்கின்சன் கேட்லிஸ்ட். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்துட்டு எப்படியாவது ஒரு க்வெஸ்சன் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுக்கிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்ஸோ ப்ராசஸ். இந்த ஆக்ஸோ ப்ராசஸ்னால் என்ன? அதாவது ஹைட்ரோ ஃபார்மலேஷன். அப்போ இதுக்கு கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா CO2 CO8, அப்போ 4. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லேயும் இந்த ரெண்டுலேருந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஆக்ஸோ ப்ராசஸ். அடுத்ததான் வேக்கர் ப்ராசஸ். இங்கே என்ன நடக்குது பாருங்கள், எத்திலின் டு அசிட்டாலிகைட். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க? PDCl4 2-. அப்போ இங்கே கோ கேட்டலிஸ்ட் எது பாருங்கள்? CuCl2. CuCl2 என்னது? கோ கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு ஆக்சிடேசிங் ஏஜென்ட். அப்போ இந்த ஆக்சிடேசிங் ஏஜென்ட் இதில் யூஸ் பண்ணலை அப்படின்னாச்சு என்ன ஆகும் பாருங்கள்? வித்தவுட் CuCl2 ரியாக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் 1 ஸ்டெப். இப்போ ஒரே ஸ்டெப்பில் இந்த ரியாக்ஷன் என்ன ஆயிரும்? இந்த ஸ்டாப் ஆயிரும். ஃபர்தராக என்ன செய்யாது? ரியாக்ஷன் நடக்காது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? இந்த CuCl2-ஐ யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த வேக்கர் ப்ராசஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேட்டலிஸ்ட்டு PDCl4 2-, கோ கேட்டலிஸ்ட்டு CuCl2. அடுத்ததாக சீக்லர் நேட்டா கேட்டலிஸ்ட். இந்த சீக்லர் நேட்டா கேட்டலிஸ்டோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். அதாவது அல்கின் அண்டர்கோ பாலிமரைசேஷன் டு கிவ் பாலிமர். இப்போ ஒரு அல்கின் எதுவாக மாறுது? பாலிமராக மாறுது. அப்போ இங்கே என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க? TiCl4+TriEthylAluminium. இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்லர் நேட்டா கேட்டலிஸ்ட். அடுத்தது அரின் காம்ப்ளெக்ஸஸ். அப்போ அரின்னா என்ன? பென்சின்.
அப்போ அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும், பென்சின் ரிங் இருக்கணும். பென்சின் ரிங் உள்ள காம்ப்ளெக்ஸ் அதான் என்ன சொல்கிறோம், அரின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இதில் ஒரு ரெண்டு அரின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இவன் இதில் பார்த்தீங்கன்னா குரோமியம் இருக்குது, இங்கே ஒரு அரின் இருக்குது, இங்கே ஒரு அரின் இருக்குது. இப்போ இதோட ஃபார்முலா பாருங்கள், சிஆர் இட்டா சிக்ஸ் சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் ட்ரைஸ். இப்போ இங்கே ஒரு அரின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள், சிஆர் இங்கே ஒரு சிஓ த்ரைஸ் இருக்குது, இங்கே வந்து இங்கே ஒரு பென்சின் ரிங். வேறு ஃபார்முலா பாருங்கள், சிஆர் இட்டா சிக்ஸ் சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் சிஓ த்ரைஸ். இப்போ இது எக்ஸாம்பிள் ஃபார் அரின் காம்ப்ளெக்ஸஸ். சப்போஸ் அசிட்லின் காம்ப்ளெக்ஸ் கேட்டாங்கன்னா இதே போல் என்ன இருக்கும், ஒரு இடத்துல அங்கே ஒரு அசிட்லின் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்ன, அப்போ அசிட்லின் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஏஎன் ரூல். இஏஎன் ரூல் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது சிஆர் சிஓ சிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த குரோமியத்துக்கு என்ன வரும், இந்த த்ரீ டி ஃபோர் ஃபோர் எஸ் டூ வரும். அப்போ என்ன வரும், த்ரீ டி ஃபோர் ஃபோர் எஸ் டூ சிக்ஸு. அப்போ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ டூ டுவெல், அப்போ சிக்ஸ் இன்டூ டூ இதுக்கு வந்து எவ்வளோ வரும், டுவெல் வரும். சிக்ஸ் டுவெல் போட்டாச்சு, குரோமியத்துக்கு வந்து சிக்ஸு. அப்போ சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் எயிட்டீன். அப்போ இது இஏஎன் ரூல் ஒபே பண்ணுதா, ஓகே இது இஏஎன் ரூல் ஒபே பண்ணுது. அடுத்தது பாருங்கள், எம்என் சிஓ ஃபோர் ஈட்டா த்ரீ சி த்ரீ ஹெச் ஃபைவ். அப்போ மேங்கனீஸ்க்கு என்ன வரும், த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் டூ, அப்போ இதுக்கு செவன். அப்போ இந்த சிஓக்கு என்ன வரும், ஃபோர் சிஓ இருக்குது, அப்போ என்ன வரும், எயிட் வரும். அப்போ செவன் ப்ளஸ் எயிட் ஃபிஃப்டீன். இங்கே ஒரு ஈட்டா த்ரீ கேப்டிசிட்டி இருக்குது, அப்போ இங்கே ஒரு த்ரீ. அப்போ ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ என்ன வரும், எயிட்டீன். அப்போ இதுவும் என்ன ஆகுது, இஏஎன் ரூல் அவாய்ட் பண்ணுது. அடுத்தது எஃப்இ சிஓ ஃபைவ். அப்போ அயனுக்கு என்ன வரும், எயிட் வரும். சிஓ ஃபைவ் வந்து ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு, ஒன் டென் ப்ளஸ் எயிட்டி எயிட்டி. அப்போ இதுவும் என்ன ஆகுது, இஏஎன் ரூல் அவாய்ட் பண்ணுது. அடுத்ததான் கொஸ்டின்ஸ் நாம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், வில்கின்சன் கேட்லிஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார். வில்கின்சன் கேட்லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜனேஷன், இப்பாக்சிடேஷன், பாலிமரைசேஷன், மெட்டாதீசிஸ் ரியாக்ஷன். அப்போ ஹைட்ரஜனேஷன் தான் பண்ணுறோம். வில்கின்சன் கேட்லிஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹைட்ரஜனேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த கேட்லிஸ்ட் யூஸ்ட் இன் த கன்வர்ஷன் ஆஃப் எத்திலின் டு அசிட்டால்டிஹைட் யூஸிங் பேக்கர் ப்ராசஸ். அதாவது பேக்கர் ப்ராசஸில் எத்திலினை அசிட்டாலியரை மாற்றுறாங்க. அப்போ இதில் என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஹெச் சிஓ சிஓ ஃபோர், பிடிசிஎல் ஃபோர் டூ மைனஸ், வி டூ ஓ ஃபைவ், டிஐசிஎல் ஃபோர் ப்ளஸ், ஏஎல் சி டூ ஹெச் ஃபைவ் த்ரைஸ். அப்போ இது நமக்கு தெரியும், சீக்லர் நெட்டாக் கேட்டலிஸ்ட்டு. அப்போ இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம், அந்த ஆக்ஸோ ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம். இது சீக்லர் நெட்டாக் கேட்டலிஸ்ட்டு. அப்போ இது வி டூ ஓ ஃபைவ் கிடையாது. அதுக்கப்புறமா இதுதான் யூஸ் பண்ணுறோம், பிடிசிஎல் ஃபோர் டூ மைனஸ். அப்போ பிடிசிஎல் ஃபோர் டூ மைனஸ் எஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த வி டூ ஓ ஃபைவ் எங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த கான்டாக்ட் ப்ராசஸில் நம்ம என்ன செய்கிறோம், வி டூ ஓ ஃபைவ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக கடைசி கொஸ்டின், வில்கின்சன் கேட்லிஸ்ட், ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்குது பார்த்துடலாம், இஸ் கோஆர்டினேட்டிவ்லி சேச்சுரேட்டட், டஸ் நாட் ஒபே எயிட்டீன் எலக்ட்ரான் ரூல், இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ், இஸ் அன் இரேடியம் காம்ப்ளெக்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பார்மக்யூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். அப்போ இதோட ஆப்ஷன் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். வில்கின்சன் கேட்லிஸ்ட் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.